ஹே கைஸ், நான் தான் உங்கள் லாஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது முகமரியா நபர்களின் சொல்லப்படாத கதைகள், மறக்க முடியாத நினைவுகள், வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத பல ஞாபகங்கள். இவை அத்தனையும் யார்கிட்டயாவது பகிரணும்னு நினைக்கிற குரல்களை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹியர் தி அன்ஹியர்ட் வாய்ஸஸ். ஹாய் லாஸ்டர், ஹவ் ஆர் யூ? உங்கள் ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. யூடியூப்பில் பெரிய ஸ்ட்ரேஞ்சராக வர வாழ்த்துக்கள். நான் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன், பட் நேம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மெயில உங்களுக்கு ஃபேக்காக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி தான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நேம் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நான் அவளை செவன்த்து படிக்கிறப்ப தான் பார்த்தேன். லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன். அது வில்லேஜ் கோயில் ஃபங்க்ஷன். பட் அன்னைக்குன்னு பார்த்து செம ரெயின், ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நடுங்கிட்டு நின்றுட்டுருந்தேன். அப்போ தான் நான் அவளை பார்த்தேன். அந்த ரெயினில் ஒரு அம்பர்லா வச்சுக்கிட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுட்டுருந்தா. அந்த ஏஜில் சினிமாலாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருந்தனால அப்போவே எனக்கு லவ் வந்துடுச்சு. அவள் என்னை பார்த்தா, பார்த்ததும் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, என்கிட்ட வந்து அவள் வச்சுருந்த அம்பர்லாவை நான் நினையாத மாதிரி பிடிச்சிட்டு இருந்தான். இது ஏன் அப்பா அவள் பண்ணான்னு எனக்கு தெரியாது. தென் வீட்டுக்கு போயிட்டு ரெயினில் நினைஞ்சதுக்கு ரெண்டு அடி வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அகெயின் கோயிலுக்கு போனேன். அப்போ தான் அவள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் பாட்டி வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆண்டி வீட்டுக்கு தான் அவள் லீவுக்கு வந்திருந்தாள். சேம் ஸ்ட்ரீட். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு அவளை பிடிச்ச மாதிரி அவளுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புனேன். அப்போ அந்த ஆண்டி வீட்டுக்கு போனேன். அவளை பார்த்து சொல்லிட்டு கிளம்பலான்னு, பட் அவள் என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட். என்கிட்ட சொல்லாமலே ஊருக்கு கிளம்பிட்டாள். என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அவள் நினப்பிலேயே கொஞ்ச நாள் ஓடிட்டுருந்துச்சு. தென் 2 இயர்ஸ்க்கு நான் பாட்டி வீட்டுக்கு போகலை. 9th முடிஞ்சதும் லீவில் 10th கிளாஸ். ஸோ 1 வீக் லீவ். அந்த டைம் நான் ஊருக்கு போனேன். நான் அவள் வருவாளான்னு நினச்சிட்டு போனேன். இப்போவும் அவள் என்னை விட ஃபாஸ்ட். எனக்கு முன்னவே அவள் அங்கே வந்துட்டா. இந்த 1 வீக் லைஃப்பில் மறக்க முடியாத டேஸ். எஸ், ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போகிறோம். தனியாலாம் இல்லை, அவங்க அக்கா அண்ட் மாமா கூட வராங்க. நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போனோம். அங்கே அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண போயிட்டாங்க. இங்கே நானும் இவ்வளோ பேசிகிட்ருக்கோம். என்னென்னு தெரியல, அவளை பார்க்க ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வெக்கப்பட்டு பேசக்கூட தயங்கினேன். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். அப்போ அவள் என்னை பார்க்குறப்போ அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். எனக்கு என்ன தோணுச்சோ சேம் அவளுக்கும் தோணியிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அவகிட்ட சொல்லிடலாம்னு தோணுச்சு. பட் இப்போ தான் லைஃப்பில் செகண்ட் டைம் அவளை மீட் பண்ணுறோம். அவள் என்ன நினைப்பான்னு தெரியலையான்னு ஒரு பயம் வேறு. ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவள் ஆன்சரே பண்ணாமல் என்னையே பார்த்துட்டு இருந்தாள். அவங்க அக்கா வந்ததும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடைசி வரைக்கும் ஆன்சர் வரவே இல்லை. அவளும் அவங்க அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பா போல். நெக்ஸ்ட் டே அவங்க அக்கா என்னை கூப்பிட்டு, அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், பட் இந்த ஏஜில் இதெல்லாம் தப்பு. இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே இருந்தால் நானே கண்டிப்பாக உங்கள் லவ்வுக்கு க்ரீன் சிக்னல் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். திரும்பவும் 10th முடிச்சுட்டு ஊருக்கு போனேன். பட் அவள் தான் ரொம்ப ஃபாஸ்டாச்சே, அங்கே எனக்கு முன்னவே வந்திருந்தாள். பட் அவள் என்கிட்ட எதுவுமே பேசலை. 2 டைம்ஸ் பேசினேன், அவள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். தாத்தாவை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மொபைல் வாங்கினேன். பிகாஸ் நான் நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறது டிப்ளமா. ஸோ காலேஜ் தானே போக போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். அவங்க அக்கா கிட்டேயும் நம்பர் கொடுத்தேன். நான் ஊருக்கு போகிறேன், இதான் என்னோடய நம்பர்னு சொல்லிட்டு கிளம்புனேன். எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீ டிப்ளமோ தானே ஜாயின் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். நான் ஆன்டி வீட்டில் ஸ்டே பண்ணி படிக்க போகிறேன். நீ இங்கே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு அந்த மெசேஜில் இருந்துச்சு. இந்த மெசேஜை படித்ததும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? எஸ் அதே தான். பாட்டி வீட்டுக்கு ஒரேடியாக ஷிஃப்ட் ஆகி போனேன். 3 இயர்ஸ் அவளை பார்க்கலாம் பேசலாம்னு ட்ரீமோடு போனேன். காலேஜ் ஜாயின் பண்ணேன். நான் எதிர்பார்க்கல, அவள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சேம் காலேஜ் சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வில்லேஜில் இருந்து காலேஜ் போனோம். டெய்லியும் ஒன்றா போனோம். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ ஆன்சர் பண்ணாமல் இருந்தாவ இப்போது என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு அவகிட்ட இருந்து 3 times கால், 12 மெசேஜ், நான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பிகாஸ் நான் 9th படிக்கிறப்பமே அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், அவள் எனக்கு ஆன்சரே பண்ணலை. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கலாம்னு நான் ஆன்சர் பண்ணலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் போகிறப்போ பஸ்ஸில் என் கிட்டே கேட்டாள், என்னை அவாய்ட் பண்ணுறியான்னு. நான் அப்போவும் ஆன்சர் பண்ணவே இல்லை. தென் காலேஜ் முடிஞ்சு அவள் கூட டெய்லியும் ஒன்றா போகிறேன்னா அன்றைக்கி அவளை அவாய்ட் பண்ணிட்டு தனியாக போனேன். அவகிட்டேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, நான் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஷாப்புக்கு போய் எல்லோ கலர் டிஷர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். நைட்டு அவளுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன், வீட்டில் எல்லோரும் வெளியே போகிறாங்க, டுமாரோ நான் காலேஜ் வரமாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னேன். அவளும் அடுத்த நாள் லீவு, நான் தனியாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் சாப்பிட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவளுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன், சாப்பிட்டதும் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீ அங்கே வா அப்படின்னு சொன்னேன். அவளும் வந்தாள். அப்போ அவள் கேட்டாள், ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டாள். நான் எதுவுமே சொல்லாமல் கண்ணை மூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணி இதை உன்கிட்ட கொடுத்து தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு இருந்தேன், அதான் நான் அப்போது ஆன்சரே பண்ணலைன்னு சொன்னேன். அப்போ அவள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன எல்லோ கலர் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் உடனே, அடி பாவி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீ எல்லோ கலர் தான் ட்ரெஸ் போட்டிருந்த, அதை ஞாபகப்படுத்த தான் எல்லோ கலரில் டிஷர்ட்னு சொன்னேன். அதுக்கு அவ, ஓ அப்போ இருந்தே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியான்னு கேட்டாள். நான் அதுக்கு இந்த டிஷர்ட்டை போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவளும் ரூமுக்கு போனான். இந்த ஸ்டோரி கேட்குறவங்க நினைக்கலாம், யாரும் இல்லாத வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ எதுவும் நடக்காமல் இருந்திருக்குமான்னு. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ட்ரூவாக லவ் பண்ணுற யாரும் பிஃபோர் மேரேஜ் தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, செமையாக இருந்தா. நாங்கள் ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்ருந்தோம். அப்போ அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ், வீட்டில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், எதுவும் தோணலையா உனக்குன்னு கேட்டா. நானும் ஒன்றும் தோணலையே அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். அதுக்கு அவ, வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் வேஸ்ட் ஃபெல்லோ தான், அதனால தான் உனக்காக இவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு ரிப்ளை பண்ணேன். அவள் மொபைலை வச்சுட்டு எழுந்து வந்தா, நான் உட்காந்துட்டு இருந்த சோஃபாவில் என் மடியில் உட்காந்துட்டா. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஹார்ட் பீட்டெல்லாம் இப்போவும் அதிகமாக ஆகிடுச்சு, எழுந்து போய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவள் மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிப் லாக் பண்ணிட்டாள். ஃபர்ஸ்ட் கிஸ் மறக்கவே முடியாதுன்னு நீங்களே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? கண்டிப்பாக லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாது. தென் எதுவும் பேசலை, வெக்கப்பட்டுட்டு சைலண்ட்டாக இருந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்க்கு அப்பப்போ ரொமான்ஸ்னு ஓடிச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் ட்ரை பண்ண சென்னை போனேன், அவளும் அவங்க ஊருக்கு போயிட்டா. ஃபோனில் மட்டும்தான் காண்டாக்ட் இருந்துச்சு. நான் போனப்போ எனக்கு ஜாப் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அவள் அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன், நீ அங்கே வான்னு சொன்னான். நானும் அங்கே போயிட்டு டெய்லி அவள் கூட பேசிட்டு ஊர் சுற்றுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தேன். இந்த நியூஸ் எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, அப்படியே எங்கள் அப்பா அம்மாக்குன்னு போச்சு. என்னை நீ பாட்டி வீட்டில் நீ இருக்கக்கூடாது, கிளம்பி வான்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன். வீட்டில் செம ஃபைட், எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து கையெல்லாம் வேற கட் பண்ணிக்கிட்டேன். இந்த நியூஸ் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனதும் அவர் அவங்க வீட்டில் பேசியிருக்காரு. தென் எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி எல்லோரும் பேசி ஓகே சொல்லிட்டாங்க. நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். அப்போ தான் எங்கேருந்தோ ஒரு வில்லன் வருவானே அதே மாதிரி அவங்க அண்ணன் வந்தான். ஜாப் போகாமல் இருக்கான், ஏஜ் 21 தான் ஆகுது, இப்போ என்ன இவளுக்கு மேரேஜ்னு சொன்னான். அவன் சொன்னதும் கரெக்டு தானே. ஸோ நானும் சொன்னேன், இன்னும் 3 years அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். எல்லோரும் ஓகேன்னு சொன்னாங்க. அப்போ அவள் என்கிட்ட கேட்டா, நீ என்ன தான் லைஃப்பில் பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு நானும் உனக்கே தெரியுமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் சொன்னான், 3 years டைம் இருக்குது, ஸோ உன்னோட ட்ரீமை பாரு அப்படின்னு சொன்னான். பட் என் ட்ரீம் என்னென்னு அவளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 3 years வந்து முடியவே போகுது. அவங்க வீட்டில் பயங்கர ப்ரெஷர். அவங்க அண்ணன் என்கிட்ட பேசுகிறப்போ, உன்னோட ட்ரீம் என்ன, அதுக்காக நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னான். அவன் அதோட மொத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த பையனுக்கு இவளை மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் பயங்கர ப்ராப்ளம். பட் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னான், நான் ஜாப் போய் ஃபேமிலியை பார்த்துப்பேன், அவன் ட்ரீம் அவன் பார்க்கட்டும், எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னான். பிகாஸ் அவளுக்கு நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். அதைத்தான் எப்போவும் அவள் என்கிட்ட எதிர்பார்த்துட்ருப்பா. கொஞ்சம் டேஸ் மேரேஜ் ப்ராப்ளம் போயிட்டுருந்துச்சு. நான் யோசித்தேன், என் ஹாப்பி முக்கியம்னு நினைக்கிறவளை நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும்.
அது இப்போ நம்மளால் முடியாது. ஸோ மேரேஜ் வேணாம்னு 2 இயர்ஸ் தள்ளிப்படலாம்னு சொன்னேன். அவங்க வீட்டில் என்ன நினச்சாங்கன்னு தெரில. அப்பாவை என்னை ஒன் டே மீட் பண்ண வரேன்னு சொன்னான். அப்பாவை என்கிட்ட, எனக்காக நீ உன் ட்ரீமை விட்டு கொடுக்கக்கூடாது, என்னை விட உன் ட்ரீம் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ நீ அதை அச்சீவ் பண்ணு, ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த டைமில் நான் அவங்க அண்ணன் இதுக்கு ரீசனாக இருப்பான்னு சொல்கிறதா, இல்லை ட்ரீம்னு சொல்லிட்டு அவளை மிஸ் பண்ணிட்டோம்னு என்ன நானே தப்பு சொல்கிறதா, இல்லை என் ட்ரீம் நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போனாலே அவன் மேலே தப்பு சொல்கிறதா. கொஞ்சம் டேஸில் அவளுக்கு மேரேஜ்னு இன்விடேஷன் வந்துச்சு. நான் அழுதுட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுட்டிருந்தேன். அதோட அவள் கான்டாக்டும் கட் ஆகிருச்சு. பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கான்டாக்டில் இருந்துட்டு தான் இருந்தாங்க. 2 இயர்ஸ் லேட்டர் அவங்க அக்கா கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் அவள் எப்படி இருக்கான்னு. 2 குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க இதை சொன்னப்போ நான் சந்தோஷம்தான் பட்டேன். பிகாஸ் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவ ஹாப்பியாக இருக்கான்னு கேள்விப்பட்டால் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போகுது. அவங்க சிஸ்டர் மெசேஜ் பண்ணி கரெக்டாக 7 மந்த்ஸில் எனக்கு ஒரு நியூ நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணதும் பர்த்டே விஷ் வந்து பண்ணாங்க. அந்த வாய்ஸ் கேட்டதும் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே கால் பண்ணேன். எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என் சந்தோஷம் முக்கியம்னு நினச்ச அவள் லைஃப்பில் சந்தோஷமாக இல்லைன்னு. நான் ஃபீல் பண்ணாத எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவள் கேட்டா, எனக்கு ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணு, ஏன் நீ மேரேஜுக்கு வரல அப்படின்னு கேட்டா. நான் எப்படி வர முடியும்னு சொன்னேன். அதுக்கு அவள், நீ வந்திருந்தா கண்டிப்பாக என் லைஃப் நல்லா இருந்திருக்கும், உன்னை பார்த்தா கண்டிப்பாக நீ தான் வேணும்னு சொல்லியிருப்பேன்னு சொல்லி அழுதா. எல்லாமே நடந்துருச்சு. டைம் ட்ராவல் பண்ணி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண இது சினிமா இல்லை. ஃபீல் பண்ணாமல் விடு, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ தெரியல அதுதான் நான் அவகிட்ட பேசுகிறது கடைசின்னு. அன்றைக்கி அவள் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு தான் கால் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு விஷ் பண்ண அவள் இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா போல். எஸ், எல்லாத்துலேயும் என்னை விட ஃபாஸ்ட்டாக இருந்தவள் இதுலேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னை விட்டு போயிட்டா. திரும்ப வர முடியாத தூரம் போயிட்டா. என் சந்தோஷம் முக்கியம்னு தான் என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தனை மேரேஜ் பண்ணான். பட் அவன் கூட அவள் ஹாப்பியாக இல்லை, அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. என் சந்தோஷம் முக்கியம்னு நினச்சவ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாமல் போயிட்டா. அவளுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் ட்ரீமை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு ஜாப் போய் அவளை மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா அவள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்திருப்பாள். நான் பண்ண தப்புக்காக அவளுக்கு நான் பண்ண போகிற ஒரே விஷயம், லைஃப் ஃபுல்லாக அவளோட மெமரிஸோட வாழ போகிறது தான். இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன், இனியும் இப்படி தான் வாழ போகிறேன். என் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ண மெயின் ரீசனு, லைஃப்பில் ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க, நமக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் எந்த சுச்சுவேஷன்லேயும் தப்பாக முடிவெடுத்து அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம், ட்ரீம்க்காக அவங்கள அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவால் அவள் லைஃபே இல்லாமல் ஆகிடுச்சு. இது மாதிரி முட்டாள்தனமாக ஒரு முடிவை வேறு யாரும் பண்ணாதீங்க. தேங்க்யூ லாஸ்டர். என்றும் அவள் நினைவுகளுடன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஸ்டோரி நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு சிமிலரான ஸ்டோரி தான். இதுக்கு எனக்கு ஆறுதல் சொல்லவும் தெரியல, அதுக்கு தீர்வு சொல்லவும் தெரியல. அது தெரியாமல் தான் நானே இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. நமக்கு பிடிச்சவங்கள வந்து நம்ம எதுக்காகவும் தெரிஞ்சே நம்ம வந்து விடுறதில்ல. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நம்ம மேலே பாசம் வச்சதுக்காக ஒரு உயிர் வந்து போகுதுன்னு நம்ம மேலே பாசம் வச்சதுக்காக ஒரு உயிர் வந்து போகுதுன்னு இருக்கிறப்போ லைஃப்லாம் நம்ம அவங்கள நினச்சிட்டு வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. டேக் கேர் ப்ரோ.